நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்குற இந்த பாம்பு வந்து டெக்சாஸ் பிரவுன் ஸ்னேக் அப்படின்னு சொல்கிற ஒரு பாம்பு. இதை தமிழில் புழு பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிறிய வகை பாம்பினத்தை சேர்ந்தது. அதிகபட்சமாக ஒரு 21 inches வரைக்கும் இதன் நீளம் வளரும். இவைகள் 7 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் தன்மை கொண்டது. இது முற்றிலும் விஷமற்ற பாம்பு. இதனால் மனிதனுக்கு எந்த நேரத்திலும் எவ்விதத்திலும் ஆபத்து ஏற்படாது. ஆனால் இவை திரும்ப திரும்ப கடிக்கக்கூடிய தன்மை கொண்ட பாம்புகள். இவைகள் குளிர்காலத்தில் பெரும்பான்மை நேரம் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருக்கும். இந்த பாம்புகள் மற்ற பாம்புகளுக்கு, அதாவது பெரிய வகை பாம்புகள், அப்புறம் இது தவளைகள் கூட இந்த பாம்பு உணவாக எடுக்கும். தவளைகளை வழக்கமாக பாம்புகள் தான் தவளைகளை உணவாக எடுக்கும். இந்த பாம்புகளை தவளைகளை உணவாக எடுத்துக்கணும் அப்படி ஒரு வகை இது. இவை பூர்வீகம் வந்து வட அமெரிக்கா என்ற போதிலும் இவை வந்து இந்தியா, இலங்கை, அந்தமான் மற்றும் உலகமெல்லாம் வெகுவாக பரவி இருக்கின்றன. இவைகளுக்கு நான் சொன்ன மாதிரி விஷமில்லை தவிர திரும்ப திரும்ப கடிக்கிற தன்மை கொண்டவை. எதிரிகளை பார்க்கும்போது உடலை வந்து உடம்பை சற்று பெரிதாக்கி பயப்படுத்தும். இது எல்லா பாம்புகளுக்குமே உள்ள ஒரு இயல்பு, உடல் தன்மை. இவைகள் பெரும்பான்மையாக மனிதர்கள் வாழும் நகர பகுதியிலேயே வெகுவாக காணப்படுகிறது. இதே பிரவுன் ஸ்னேக் ஆஸ்திரேலியாவில் வேற பிரவுன் ஸ்னேக் இருக்கு. அது வந்து கொடிய வகை விஷமுடைய ஒரு பாம்பு. உலகின் கொடிய வகை விஷமுடைய பாம்புகளில் 2வது இடத்தை பிடிக்கிறது. அமெரிக்காவிலேயும் அந்த மாதிரியான ஒரு பாம்பு இருக்கு. அது வந்து காப்பர் ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, செப்பு தலை பாம்புன்னு சொல்லி. அமெரிக்காவில் இந்த டெக்சாஸ் பிரவுன் ஸ்னேக்கையும் காப்பர் ஹெட்னு நினச்சி நிறைய மக்கள் அதை கொன்று விடுவதாக செய்திகள் இருக்கின்றன. இந்த பதிவில் இந்த பாம்பை பற்றி ஒரு சிறிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்ததில் மகிழ்ச்சி. நன்றி.